தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்றைக்கிற வீடியோ மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாம்க்குரிய நமக்கு டேட்லாம் கொடுத்துட்டாங்க. எல்லாருமே எதிர்பார்த்திருந்த விஷயம் வந்து அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்ளிகேஷனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, முக்கியமான டேட்லாம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நீட் எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எழுதுகிற அந்த பேட்டர்ன் வந்து கொஞ்சம் மாற்றிருக்காங்க. ஸோ அந்த சின்ன அந்த பேட்டர்ன் வந்து ஓவராலாக ஒரு மேஜராக வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாது, சின்னதாக ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் ரைட்டிங் பேட்டர்னில். ஸோ அதுவும் என்னன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டேட்டை பற்றி சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அந்த பேட்டர்ன் என்னன்றதை உங்களுக்கு தனியாக சொல்கிறேன். ஸோ என்ன பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறேன். அதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதில் இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நேற்று நமக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, நீட் எக்ஸாம் வந்து செப்டம்பர் 12 அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி ஜூலை 13 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்ளிகேஷன் சாயந்தரம் 5 ஓப்பன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே கேட்ட கேள்வி என்னென்னா, அப்ளிகேஷன் எது வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான். ஸோ அப்ளிகேஷன் இன்றைக்கி சாயந்தரம் நமக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இது ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6 வரைக்கும் நமக்கு அப்ளிகேஷன் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ 6 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட் கொடுத்தாச்சு, 25 நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மாத கணக்கில் தான் நமக்கு டைம் கொடுப்பாங்க, ஆனால் வந்து இப்போ நாட்கணக்கில் வரும் 25 மட்டும் டைம் கொடுத்துருக்காங்க. 6 அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க எல்லாமே பண்ணிடணும், ஃபீஸ் பே பண்ணுறது எல்லாமே அதில் நீங்கள் பண்ணிடலாம். பட் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொன்னால் எப்பவுமே லாஸ்ட் மினிட்ல ரொம்ப ரஷ்ஷாக இருக்கிற அந்த டைமில் போகாதீங்க. நான் நேற்று வீடியோவில் கூட சொன்னேன், அதாவது ஃபஸ்ட்டில் உடனே பண்ணாதீங்க. அதாவது இன்றைக்கி சாயந்தரம் 5 ஓப்பன் ஆகுதுன்னு இன்றைக்கே பண்ணாதீங்கன்னு சொன்னேன். ஒரு நாள் 2 டைம் கொடுங்க, தப்பு கிடையாது. அதிகபட்சம் என்னோடய சஜஷன் வந்து பார்த்திங்கன்னா, லாஸ்ட் டேட்டுக்கு ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக நீங்கள் அதுக்குள்ளே நீங்கள் பண்ணுறது நல்லது. அதுக்குள்ளே பண்ணி முடிச்சுட்டு ஃபீஸ்லாம் பே பண்ணி முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம். அப்போ அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறது நம்ம 13 அதாவது ஜூலை 13 August 6 வரைக்கும் 25 டைம் இருக்குது. ஒன்று, ஃபீஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா August 7 நீங்கள் வந்து அதுக்குள்ளே வந்து ஃபீஸை பே பண்ணிடணும். அப்ளிகேஷன் வந்து இன்றைக்கி 6 முடியுது அப்படின்னு சொன்னால் ஃபீஸு 7 நீங்கள் பண்ணி முடிச்சிடணும். என்றைக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறீங்களோ முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கே நீங்கள் ஃபீஸையும் பே பண்ணுறது நல்லது. 1500 அந்த ரேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறேன், நானும் உள்ளே போயிட்டு பார்க்கல. பட் 1500 கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்சி எஸ்டி கேட்டகரி அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 800-900 வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்த்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ரெண்டாவது, நம்ம லைவ் டெமோ வீடியோ ஒன்று கொடுக்க போகிறோம், அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு. அதையும் அந்த டேட்டெயில் சேர்த்து நான் உங்களுக்கு எல்லா டேட்டையும் அப்பையும் சொல்லிவிடுவேன். ஸோ அப்போ அப்ளிகேஷன் டேட்டு நமக்கு தெரியுது, ரெண்டாவது ஃபீஸ் பே பண்ணுற வேண்டிய டேட்டு தெரியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்ஷன் விண்டோ அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. இந்த கரெக்ஷன் விண்டோனா என்னென்னா, நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணியிருப்பீங்க, ஃபில் பண்ணும்போது ஏதாவது தவறுகள் நடந்திருக்கும், நீங்கள் அர்ஜென்ட்டில் பண்ணியிருப்பீங்க, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஏதாவது டேட் ஆஃப் பர்த் தப்பாக கொடுக்குறது, இயர் தப்பாக கொடுக்குறது, ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். அந்த மாதிரி நடந்திருந்ததுன்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. அந்த பீரியட்குள்ளே நாம் வந்து அந்த கரெக்ஷன் விண்டோ அப்படின்னு ஓப்பன் ஆகியிருக்கும். அந்த விண்டோவில் போய்ட்டு நீங்கள் என்ன தவறு செஞ்சுருக்கீங்களோ அந்த தவறை வந்து சரி பண்ணலாம். ஸோ இந்த கரெக்ஷன் விண்டோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 8 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 8 August 12 வரைக்கும் டைம், இது வந்து பார்த்திங்கன்னா 5 டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 August 8 August 12 அப்ளிகேஷன் விண்டோஸ் வந்து கரெக்ஷன் விண்டோ ஓப்பனில் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் கரெக்ஷன்லாம் பண்ணி முடிச்சிடணும். பொதுவாகவே கரெக்ஷன் விண்டோ கூட வந்து நம்ம பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 20 மேலே இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நமக்கு டைம் வந்து நாட்கள் வந்து மிக குறைவாக கொடுத்துருக்காங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட் டைமே நீங்கள் ரைட்டாக தவறு இல்லாமல் செஞ்சுருங்க. நீங்கள் முக்கியமாக ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு அல்லது நீங்கள் ஒரு ஆதார் சென்டரில் போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் டீட்டெயிலை க்ளீனாக கொடுங்க அவங்கக்கிட்ட. ஆதாரில் என்ன பேர் இருக்கோ, அப்போ அவங்க சர்டிஃபிகேட்டில் என்ன பேர் இருக்கோ அதெல்லாம் கரெக்டாக கொடுங்க. நீங்கள் வாயால் சொல்லாதீங்க. ஏன், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டூடெண்ட் பேரை வாயால் சொல்லிடுறாங்க. ஸ்பெல்லிங் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் ஐயன் போகிறது மேலே சில பேர் ஒய்யன்னு போடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஒன்று எழுதி கொடுங்க, ப்ரூஃபோடு கையில் கொடுத்துட்டு அதை பார்த்து அவங்க டைப் பண்ணுற மாதிரி இருக்கணும். அவங்க டைப் பண்ணும்போது அவட்ட பேரெல்லாம் அடிக்கும் போது ஒரு தடவைக்கு 2 நீங்கள் செக் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா வெளியில் வாங்க, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே நல்லது. முடிஞ்ச அளவுக்கு கரெக்ஷன் விண்டோ லெவலுக்கு நம்ம போகக்கூடாது, அந்தளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் சிட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 20 சொல்லியிருக்காங்க. பட் எக்ஸாம் சிட்டி அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா, நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ஒரு 3 வந்து செலக்ட் பண்ணுவீங்க. இந்த சிட்டிக்குள்ளே வந்து எனக்கு இருந்தால் போதும்னு சொல்லி ஃபஸ்ட்டு சிட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க இல்லையா. அந்த சிட்டியில் வந்து எந்த சென்ட்ரல் உங்களுக்கு அலர்ட் பண்ணுறாங்கன்னு ஒரு லிஸ்ட்டை வந்து வெளியிடுவாங்க. ஸோ அந்த எக்ஸாம் சிட்டி அது வந்து பார்த்திங்கன்னா 20 வெளியிடுறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே டேட் வந்து க்ளீனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மெயினான விஷயங்கள். ரெண்டாவது முக்கியமானது ஹால் டிக்கெட், அதாவது அட்மிட் கார்டு அப்படின்னு சொல்கிறது. இந்த அட்மிட் கார்டு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நமக்கு செப்டம்பர் 12 எக்ஸாம்னு சொன்னால் ஒரு வாரத்துக்கு முன்பாக நமக்கு அட்மிட் கார்டு கொடுத்துருவாங்க.
அதை நம்ம பார்க்கலாம் எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கே போகணும். ரைட்டுங்களா? போகும்போது உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ரெண்டு ஃபேஸாக பிரிச்சிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் தான் இப்போ நான் சொல்லிட்டுருக்கிறது எல்லாமே ஃபஸ்ட்டு ஃபேஸ். செகண்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் அப்ளிகேஷன்லாம் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா திரும்ப வந்து இன்னொரு இதோட நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். அது என்னென்னா, நீங்கள் எக்ஸாம்லாம் எழுதி முடித்ததுக்கு அப்புறம் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் வந்து இன்னொரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அதில் திரும்ப போய் நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணணும். அது வந்து செகண்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் என்னென்ன வேலைகள்லாம் செய்யணுன்றது அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் தனியாக ஒரு வீடியோவாக கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோவில் சொல்கிற விஷயங்கள் இந்தந்த டேட் படி எல்லாமே முடிச்சுருங்க. முக்கியமாக அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணுறவங்க எல்லாருமே ஆகஸ்ட்டு 6ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷனை முடிச்சுருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளுக்கு முன்பாக நீங்கள் அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய் பண்ணிக்கலாம், அல்லது வந்து ஆதார் சென்டரில் போய் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் உங்களை நல்லா படித்தவங்க இருக்காங்க, அதை பற்றி நாலேஜ் இருக்கிறவங்க செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டெஸ்க்டாப் வச்சுக்கிட்டோ ஒரு லேப்டாப் வச்சுக்கிட்டோ நீங்கள் பண்ணுங்கள். மொபைல் ஃபோனையும் டேப்லெட்டையும் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. நிறைய நெட்ஒர்க் இஷ்யூலாம் வந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். வீட்டிலே நீங்கள் பண்ணாலும், லேப்டாப்பில் பண்ணாலும், உங்கள் கம்ப்யூட்டர் பிசி டெஸ்க்டாப்பில் பண்ணாலும் சரி, இன்டர்நெட் வந்து ஃப்ரீயாக இருக்கணும். ஒழுங்காக நம்ம அந்த நெட்ஒர்க் கனெக்ஷன் கட் ஆகாமல் இருக்கணும். நெட்ஒர்க்கு கட்டாகி வரக்கூடாது. ஏன்னா பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நிறைய சிக்கல்லாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. நெட்ஒர்க் க்ளீனாக இருக்கிற இடமா பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும்னு இருக்கும் இல்லையா? ஸோ இந்த டாக்குமெண்ட், ஏன்னா இந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நான் இப்போவே சொன்னேன் அப்படின்னு சொன்னால் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஸோ நாளைக்கு திரும்ப வந்து, அதாவது நாளைக்கு கிடையாது, ஸோ இன்றைக்கி ஈவினிங் இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணணும், எப்படி நம்ம அதை வந்து ஸ்கேன் பண்ணி வைக்கணும், எவ்வளோ கேபிக்குள்ள சைஸில் வைக்கணும், என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்ற விவரங்களை கண்டிப்பாக வந்து இன்றைக்கி இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஈவினிங்குள்ள. அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் வந்து 45 கொஸ்டின் கொடுப்பாங்க ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுமே, கரெக்டுங்களா? அந்த 45 செக்ஷன் ஏ வந்து 35 கொஸ்டின் ஆகும், செக்ஷன் பி அப்படின்னு சொல்கிறது 15 கொஸ்டினாகவும் பிரிக்கிறாங்க. அதுதான் வந்து இப்போ இருக்கிற சேஞ்சஸ். அந்த கொஸ்டின் பேப்பர் பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிசிக்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, அந்த ஃபிசிக்ஸுக்கு செக்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா 35 கொஸ்டின், நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து 35. அதே போல் செக்ஷன் பியில் வந்து 15 கொஸ்டின் கொடுக்குறாங்க. நீங்கள் 35 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு 140 மார்க், அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க் வீதம், 140 மார்க் வரும். செக்ஷன் பியில் வந்து 15 கொஸ்டின் இருக்கும். இந்த 15 நீங்கள் 10 மட்டும் ஆன்சர் பண்ணால் போதும், 5 வந்து நீங்கள் சாய்ஸில் விட்டுடலாம். 10 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிங்கன்னா அது ஒரு 40 மார்க். ஸோ டோட்டலாக ஒரு 140 ஒரு 40, மொத்தம் 180 கொஸ்டின் உங்கள் வந்து நீங்கள் எழுதிடுவீங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுக்குறது, 180 மார்க் உங்களுக்கு வந்துடும். ஸோ இதுதான் அந்த சேஞ்சஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேயுமே இந்த சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. இதே சேஞ்சஸ் தான் வரப்போது 4 சப்ஜெக்ட்டுமே, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் பாட்னி, எல்லாத்துக்குமே அந்த 35 15 செக்ஷன் ஏ செக்ஷன் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் பேட்டர்ன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு தான் சொல்கிறேன். அது தகுந்த அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி ஆகிடலாம். ஸோ வீடியோவை நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தவறாமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.